Hi friends, welcome to my channel Crush in Crafts. என்னோட சேனல் நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell பட்டனையும் press பண்ணிடுங்க. என்னோட போன puzzle உடைய answer தான் இது. இந்த question தெரிஞ்சுக்க கீழ description boxல நான் அதோட link-அ கொடுக்கறேன். அதை போய் பாருங்க. நாம ஆல்ரெடி தென்னை ஓல வச்சு நிறைய கிராஃப்ட் செஞ்சுட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா தேங்காய் வச்சு செய்யலாம். அதாவது கொட்டாங்குச்சி வச்சு ஒரு கப் செய்யலாம். இது செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தேங்காவை பார்த்து எடுத்து அதை உரிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன தேங்காவா இருந்தாதான் அது பார்க்கறதுக்கு அழகா கியூட்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன தேங்காவை பார்த்து உரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய தேங்காய் வந்து பார்க்க அழகா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இப்ப கப் ஷேப்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு ரெண்டு மூணு தேங்காய் உரிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தேங்காய் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வெளியே இருக்க இந்த நார் ஃபுல்லாவே பிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நீங்க ஒரு பென்சிலோ இல்ல சாக் பீஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வரைஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய கப் வந்து எந்த ஷேப்ல இருக்குமோ அந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சுத்தி வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை கட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு ஹாக்ஸா பிளேட் வச்சு இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹாக்ஸா பிளேட் எடுத்துட்டு நம்ம வரைஞ்ச அந்த லைனுக்கு மேல வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பொறுமையா கட் பண்ணுங்க. இது கட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால பொறுமையா பார்த்து கையில கட் பண்ணாத மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதுல பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கட்டிங் மெஷின் இருந்தா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தேங்காவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். நீங்க ஏதாச்சும் ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சுரண்டி இந்த தேங்காய் ஃபுல்லாவே வெளியே எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாவே இந்த தேங்காய் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிடலாம். பிறகு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கிளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ள இந்த தேங்காவை நீங்கள் தூக்கி போட வேணாம். இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்ககிட்ட ஃபைல் டூல் இருந்துச்சுன்னா அதை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி தேய்ச்சதை ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி தேய்க்கும் போது ஸ்மூத் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அந்த பேஸை வந்து ஃப்ளாட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த கப்பை வந்து கீழே வைக்கும்போது அது அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும், இல்லைன்னா விழுந்துடும். அதுக்காக இந்த பேஸை வந்து ஃப்ளாட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிரைண்டிங் மிஷின் வச்சு நான் இந்த மாதிரி பேஸை ஃப்ளாட் பண்ணியிருக்கோம். இதை பொறுமையாக இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோ. இதை அப்பப்போ ஃப்ளாட் பண்ணிட்டு அந்த இதுக்கு மேலே நிற்க வச்சு பாருங்க. அந்த நிற்கிதான்ட்டு அது ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்கு அளவுக்கு அதை ஃப்ளாட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ இது நிற்கிது, இது இவ்வளோ போடும். இதுக்கப்புறமா வேணும்னா இந்த மேலே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைல் டூல் வச்சு தேய்ச்சோம்ல, அதுக்கு பதில் வேணும்னா இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷின்லேயே வச்சு தேய்ச்சி அதை ஸ்மூத் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த வெளியே இருக்க இந்த நார் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்தாலே இந்த நார் ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி பொறுமையாக ஃபுல்லாக சுரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சுரட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இதுதான் அந்த பேஸ் வந்து நம்ம ஃப்ளாட் பண்ண அந்த பேஸு. இந்த மாதிரி கீழே வச்சதும் நிற்குது பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து இன்னொரு கொட்டாங்குச்சிலேருந்து இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி இந்த பீஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த மேலே வந்து கிரைண்டிங் மிஷின் வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் ஹேண்டிலுக்காக இந்த மாதிரி ரெண்டு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து உங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பீஸை இந்த மாதிரி தான் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னதான் நம்ம இந்த நாரை வந்து கத்தி வச்சு சொல்லணுன்னாலும் சின்ன சின்ன நாரில் அதை ஒட்டிட்டு தான் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு ஃபுல்லாக நல்லா உரசிக்கோங்க. இந்த மாதிரி உரசும்போது அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட போயிடும். அப்போ தான் நமக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக சுரண்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பீஸையுமே இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி பாலிஷ் பண்ணிடலாம். என்னோட போன பசிலுக்கு எஃபர்ட் எடுத்து சால்வ் பண்ணி கீழே முத்துக்குமார் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ எல்லாமே தேய்ச்சிட்டு இப்போ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துட்டு நல்லா தண்ணி முக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த தூசி எல்லாமே போயிடும். இப்போ இதெல்லாமே ஒட்டிடலாம். இந்த மாதிரி நான் ஒரு நார்மல் ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிக்விக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் கம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஸை வந்து இந்த பவுல் கூட இந்த மாதிரி ஒட்டிடலாம். நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பிடிச்சி வச்சு அது நல்லா ஒட்டிடும். அதுக்கப்புறமா இந்த ஹேண்டிலையும் பொறுமையாக ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பீஸை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மேல் பீஸ் ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட்டு நீங்கள் வந்து அதை தொடாமல் ஒரு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் அது நல்லா காஞ்சு செட் ஆகும். எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பசலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இதோடைய ஆன்சரை மறக்காமல் டைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ஒட்டி நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாக காய வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ் ஒட்டியிருக்கேன். அப்புறம் இந்த ஹேண்டில் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நான் அதுக்கப்புறமா இந்த கப்புக்கு இந்த மாதிரி ஒரு மூடி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மூடி எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த தேங்காயில் கட் பண்ண அந்த பேலன்ஸ் பீஸ் இருந்துச்சுல, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி இதுக்கு மேலே ஒட்டி வச்சுருக்கேன். சும்மா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக சும்மா வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி இன்னொரு கப்பு ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து நான் பேஸ் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கு பேஸ் வச்சு இன்னொன்று பேஸ் இல்லாமல் பார்த்துருக்கேன். சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் அடிச்சு ஒரு துணியில் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றி ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதை பார்க்க கொஞ்சம் பாலிஷாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஹேண்டில்லாம் ஒட்டும்போது ஏதாச்சும் கேப் வந்துச்சுன்னா நீங்கள் அது மேலே ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த சாண்ட் பேப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்த தூள் வரும்ல, அந்த தூள் அதுக்கு மேலே போட்டு வச்சுனோன்னா அது நல்லா போய் செட் ஆகிடும். ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நான் இந்த மாதிரி உட் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸில் டச் உட்னு இருக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த உட் பாலிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உட் பாலிஷ் ஒரு டப்பாவில் ஊற்றிட்டு ஒரு சின்ன துணி இந்த மாதிரி வச்சு முக்கி இதை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க.
இப்போ ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிட்டு இதை காய விட்டுருங்க. இது காயறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். காய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு 2-3 கோட்டிங் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் பாக்குறதுக்கு ஒரு ஷைனிங்கா அழகா இருக்கும். இதை வந்து நீங்கள் அழகாக ஷோ பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக்ஸு சிராமிக்ஸ்லாம் ஷோ பீஸ் வாங்கி வீட்டை டெக்கரேட் பண்ணுறத விட இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் செஞ்சு வீட்டில் டெக்கரேட் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்கு இன்னும் ட்ரெடிஷ்னல் லுக்கும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வேணுங்கிறவங்க இதை வந்து டீ கப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கப் ரெடி ஆயிடுச்சு. சாரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.